அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன், பாண்டியன் சுவாமியா கேரளாந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனுஷனுடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயத்தை பற்றி தான். பயம், ஃபியர், மெடிக்கல் டேர்மில் வந்து இதை ஃபோபியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பயம் வந்து மனுஷனுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஆம்ங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு பொருள். பயம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பாசிட்டிவான வகைகள், நேர்மறையான இடங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எதிர்மறை நெகட்டிவான ஒரு விஷயமாகவும் இது அமையும். பாசிட்டிவான பயம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மனுஷன் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு இந்த பயம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது நான் இந்த விஷயத்தை ஒழுக்கம் தவறி நடந்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்னை பார்க்குற பார்வையே மாறுபடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவனை ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்னோடய எதிர்மறையாக நெகட்டிவான வியூ அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம முன்வைக்கும் போது முக்கியமாக நம்மளுக்கு அது உதவியாக இருக்கிறது, இல்லை நம்மளுடைய நம்மளுடைய சொந்த வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற விஷயத்தை வந்து எடுத்து பண்ணும்போது இந்த உலகம் ஏதாவது நீ சொல்லிடுமோங்கிற பயம் வந்து அவரை பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ ரெண்டு இதில் வந்து எதிர்மறையாக இருக்கட்டும் நேர்மறையாக இருக்கட்டும், பயங்களில் எது நம்மளை அதிகமாக பாதிப்படையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முறையும் நம்மளுக்கு அமையும். ஸோ இந்த பயத்தினால என்னென்ன விளைவுகள், முக்கியம் உடல் ரீதியாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பயம்னால ஸ்ட்ரெஸ் வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமாகும் போது முக்கியமாக ரெண்டு ஹார்மோன்ஸ், கார்டிசோலாக இருக்கட்டும் அட்ரினலின், இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக உடலில் சுரக்கும். இது என்ன பண்ணும்னா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும், ஹை ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கப்புறம் இதய துடிப்பு வந்து அதிகமாகும். முக்கியமாக இந்த அதிகம் பயப்படுறவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் வர்றது கூட இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும், அல்சர் போன்ற பிரச்சனைகள், எப்போயுமே சோர்வாக இருக்கிற ஒரு பிரச்சனைகள் வரும், மன அழுத்தத்துக்குள்ள டிப்ரெஷன் போன்ற விஷயங்களுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. இது சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். பயங்கிறது மனுஷனுக்கு முக்கியமாக தேவையான ஒரு விஷயந்தாங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவான வகைகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையை ரொம்ப சீரும் சிறப்புமாக அமைச்சுக்கலாம். நெகட்டிவான ஒரு வழியில் அமைச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை வந்து நாம் நினச்ச மாதிரி வந்து அமையாது. ஸோ இப்போ மனசுக்குள்ள ஒரு பயம் வருது அப்படின்னா, எக்ஸ்போஸ் ஆஃப் த திங்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எந்த விஷயத்துக்காக நம்ம பயப்படுறோமோ அது மறுபடியும் அதே விஷயத்தை செய்ய நம்மளுடைய மூளை அதுக்கு பழக்கப்பட்டுரும். பழக்கப்பட்டதுக்கப்புறம் பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனம் வந்து நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணணும். இப்படி நடந்தால் நம்ம என்னென்ன வந்து அதுக்கு நேர் எதிராக என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு அதிகமான பயம் இல்லாமல் அதை எப்படி சமாளிக்கிறாங்கிற ஒரு தன்மை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்மளை பற்றி நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை நடக்க போதுன்னா அந்த பிரச்சனை நடந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்ம கற்பனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசை வந்து நம்ம திடமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பயத்தில் முக்கியமாக எந்த வித முடிவும் வந்து எடுத்துக்கூடாது. பயத்தில் வந்து ஏதாவது விஷயத்த நான் கேட்குறோம் சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு டீப் ப்ரீத், ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவு எடுக்கலாம். உடனே அதுக்குரிய பதிலை வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பயம்ங்கிறது வெளியில் சொன்னால் எனக்கு பயந்துட்டான், இவன் என்ன பயந்தாங்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்கிற ஒரு விஷயம்லாம் நிறையா இருக்குது. பயம் எல்லாத்துக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அதை எப்படி நம்ம தாண்டி ஓவர் கம் பண்ணி வெளியே வரோங்கிறத தான் இந்த உலகம் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்துட்டோம்னா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். யார் முக்கியமான ஒரு நபர்னு உங்களுக்கு தெரியுதோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ண, எனக்கு இந்த விஷயம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு இருக்க பாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக ஹோமியோபதி மருத்துவ முறையில் இந்த பயம் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்களுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு தீர்வு மருந்துகள் மூலயமா நம்ம காணலாம். ஹோமியோபதி மருந்துகளில் இந்த பயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு மருந்து, மலர் மருந்துகளில் வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒயிட் செஸ்ட் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது மூன்று வேளைகளும் நாலு உருண்டைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். இதோடு சேர்த்து நான் சொன்ன டெக்னிக்ஸ்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த பயங்கிற விஷயம் வந்து நம்ம எது நெகட்டிவான எதிர்மறையான ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மருத்துவ குறிப்புகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்களுக்கு அன்புக்குரியவங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் நம்ம வேறு ஏதாவது தொந்தரவுகள் டிசீஸை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.